நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவிக்கும் வகையில் வருமான வரித்துறையின் புதிய சீர்திருத்த நடைமுறைகளை பிரதமர் நரேந்திரமோடி நாளை தொடங்கி வைக்கிறார். 2020-21 ஆண்டுக்கான மத்திய பொது பட்ஜெட்டில் வரி விதிப்புகள் வெளிப்படையாக இருக்கும் வகையிலும் நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவிக்கும் வகையில் புதிய சீர்திருத்த நடைமுறைகள் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு வரி விதிப்பு சீரமைப்பு நடவடிக்கைகளின் ஒரு அம்சமாக இந்த சேவை தொடங்கப்பட இருப்பதாக நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நேரடி வரி விதிப்பு வாரியம் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு வரி சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதன்படி கடந்த ஆண்டு கம்பெனிகளுக்கான வரி விகிதம் 30% இருந்து 22% குறைக்கப்பட்டதாகவும் வருமான வரித்துறையின் செயல்பாடுகளில் வெளிப்படைத் தன்மையை உருவாக்கும் வகையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சீர்திருத்த நடைமுறையின் மூலம் வரி செலுத்துவோர் எளிமையான முறையில் தங்களது கணக்குகளை தாக்கல் செய்யவும் மனித தலையீடு இல்லாமல் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையிலும் வழிமுறைகள் செய்யப்பட உள்ளன. வரி செலுத்துவோருக்கான சாசனம், வரி செலுத்துவோர் மற்றும் வருமான வரி வரித்துறை இடையே நம்பிக்கையை உருவாக்குதல், வரி செலுத்துவோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தல், நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவித்தல், முகமில்லா மதிப்பீடு திட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த புதிய சீர்திருத்த நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வரி செலுத்துவோரின் மனுக்கள் மீது மின்னணு முறையில் பதிலளிக்கவும், அலுவலகத்திற்கு நேரடியாக வருவதை தவிர்க்கவும், இறுதி உத்தரவுக்கு முன் மறு ஆய்வு செய்யவும் இந்த புதிய சீர்திருத்த நடைமுறையில் வகை செய்யப்பட்டுள்ளன. வருமான வரியின் இந்த புதிய சீர்திருத்த நடைமுறைகளை பிரதமர் நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.